கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 1:11 ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலும் நெகேமியாவுடைய ஜெபத்திலிருந்து, விண்ணப்பத்திலிருந்து தேவன் நமக்கு வாக்கு அருளியிருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். சூசான் அரண்மனையிலே அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்த நெகேமியா, எருசலேம் இடிக்கப்பட்டு அதன் அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அந்த தேசமே மண்மேடாய் கிடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவன் தேவ சமூகத்திலே உபவாசத்தோட கூட ஜபிக்க ஆரம்பித்து அங்கே செல்லும்படிக்கு பிரயத்தனம் செய்து, அதற்காக ராஜாவினிடத்திலே பேசும் முகாந்திரத்தில் அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அதன் விளைவாக அவன் இப்படியாய் சொல்லுகிறான், இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று ஜெபிக்கிறான். அதன் முகாந்திரம், அதன் காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு உத்தியோகஸ்தனாய் இருக்கிறான், அவன் பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான், ராஜாவை பிரியப்படுத்தும் ஒரு வேலையில் அவன் அமர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் நித்தமும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அவனுக்கு ஒரு விடுப்பு தேவைப்படுகிறது, லீவ் தேவைப்படுகிறது. எனவே அவன் போய் ராஜாவினிடத்திலே தன் காரியங்களை, வியாச்சியங்களை எடுத்துரைத்து அவன் அப்படியாக அந்த விடுப்பு பெற்று, அந்த லீவ் பெற்றுக்கொண்டு அவன் விடைபெற்று தன் தேசத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அவன் செல்ல போகிறான். எனவே அதற்கு முன்பதாக அவன் அப்படியாய் மன்றாடுகிறான், செபிக்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை முன்னிட்டு நான் நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் கைகூடி வரும் ஒரு நாளாய் இருக்கிறது. இந்த நாள் தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்து நன்மையை அருளும் ஒரு நாளாக இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால், இன்னும் இந்த புஸ்தகத்தின் சில அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அர்த்தசஷ்டா ராஜா அவன் எழுப்பின 3 கேள்விகளும், அவன் கொடுத்து அனுப்பின 3 கடிதங்களும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை மாத்திரம் அந்த நாளிலே தியானம் செய்ய இருக்கிறோம். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், அந்த கேள்விகள் ஒரு ராஜாவினிடத்திலிருந்து எழுப்பப்படும் கேள்விகள் மாத்திரமல்ல, தேவாதி தேவனிடத்திலிருந்து இன்னைக்கு அதே கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதுபோல தேவாதி தேவன் இன்றைக்கு சில கடிதங்களை, எழுத்து பூர்வமான சில கட்டளைகளை உங்களுக்காக இவர் பிறப்பிக்க இருக்கிறார். அதனால் நிச்சயமாய் நன்மை அடைவீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த கேள்விகளுக்கு நேராய் வருவோம். 2 அதிகாரத்தில் இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரம் 2 வசனத்தை கவனிக்கும் பொழுது முதல் கேள்வி இப்படியாக இருக்கிறது, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விசாரிக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். 2வது கேள்வியாக 2:4 இருக்கிறது, நீ கேட்கிற காரியம் என்ன? உன்னுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்கிறார். நீ என்ன கேட்கிறாய்? உன் இருதயத்திற்குள் இருக்கிறது என்ன? அதை தெரியப்படுத்து. உன் வாஞ்சைகள், விருப்பங்களை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லி. 3வதாக 2:6 கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான கேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? உன் பிரயாணங்கள் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கேள்விகள் ஆச்சரியமா இருக்கிறது. நம்மை விசாரிக்கிறார். நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படி நீ கேட்கும் காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். ஆயினும் அவருடைய இருதயத்தின் இயக்கத்தை கவனியுங்கள். நீ எப்போது திரும்பி வருவாய்? மகனே, உனக்கு பல சந்தோஷங்கள் இருக்கலாம்,
ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான், அந்த சந்தோஷமே நீதான் என்று உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் கேட்கிறார். நீ கேட்கிறதையெல்லாம் நான் தருகிறேன், ஆனாலும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய், நீ எப்பொழுது என் சமூகத்தை தேடி வருவாய் என்று சொல்லி அவர் கேட்கிறது ஆச்சரியமாயிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே இருந்து ராஜாவின் கடிதங்கள் என்று மூன்று காரியங்களை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 5:14 கவனிக்கும் பொழுது அங்கே தலை உயர்த்தும் கடிதம், ஒரு லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. இங்கே பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான், ஆனால் அனுப்பப்படும் யூதேயா தேசத்திலே அதிபதியாய் அனுப்பப்படுகிறான். அதற்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த நாளில் என நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் தலையை உயர்த்தும் ஒரு கடிதம், ஒரு கட்டளை தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாய் ஒரு அதிபதியாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், கர்த்தரதை செய்வார். இரண்டாவது கடிதமாக 2:7 கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு லெட்டர், லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி, ஒன்று ஒரு லெட்டர் கொடுக்கப்படுகிறது, கடிதம் கொடுக்கப்படுகிறது. அதை நான் தடை நீக்கும் கடிதம் என்று நான் சொல்கிறேன். காரணம், எல்லாரும் வழிவிட்டு அனுப்பும்படிக்கு, யாரும் தடை செய்யாதபடிக்கு, தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்படும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. எனவே இரண்டாவதாக அவர் கொடுக்கிற கடிதம் தடை நீக்கும் கடிதம். மூன்றாவதாக அவர் அருளும் கடிதம் 2:8 இருக்கிறது, அது தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் கடிதம், லெட்டர் ஆஃப் ஆல் ப்ரொவிஷன்ஸ். அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டதோ, அவனுடைய வேலைக்கு எந்தெந்த மரங்கள் தேவைப்பட்டதோ, அதையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதற்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அது 8:1 எழுதியிருக்கிறது, தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்கள் அனைத்தையும் ராஜாவின் வனத்து காவலாளனாகி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் என்று எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தர் இன்றைக்கு மூன்று கடிதங்கள், மூன்று விதமான கட்டளைகளை பிறப்பிக்கிறார். ஒன்று உங்கள் தலை உயர்த்தும் கடிதம், இரண்டாவது தடை நீக்கும் கடிதம், மூன்றாவது தேவைகள் அனைத்தும் சந்திக்கும் கடிதம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களுடைய உங்களோடு கூடவே இருந்து உங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வரப்பண்ணி நீங்கள் ஜெபித்ததற்கும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணினதற்கும் மேலான நன்மைகளை அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.